வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் அடுப்பில், முக்கால் டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் ஒரு டம்ளரே போட்டுக்கோங்க. ஒரு தேங்காய் மூடி பால் புழிஞ்சி ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடைசியாக போடுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ வச்சுருக்கேன், ரெண்டு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மலை மலைன்னு தண்ணி கொதிக்குது வருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றி கையால் பண்ணே வராது, கரண்டி வச்சு கரைஞ்சிக்குவோம். கரண்டி வச்சு கரைஞ்சிக்கலாம். ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சரியாக இருக்கும். அவ்வளோதான் வச்சேன். இந்த பாத்திரிக்கு ஊற்றிக்கலாம். நம்ம இடியப்பமாலாம் பண்ணிக்கிற மாதிரி வெந்நீரில் பண்ணால் கொஞ்சம் கொழக்கட்டை சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். அணில் கொழுக்கட்டை மாவு தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். நீங்கள் இடியப்பமாக இருந்தாலும் பண்ணலாம், பச்சரிசி மாவுலையும் செய்யலாம். கெட்டியாக பிணைஞ்சுக்கணும். ஒரு டம்ளர் எடுத்து வச்சு எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். சரியாக இருக்கும். ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு அரிசி கூட குறைய பிடிக்கும். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம், ஊற்றுறதுக்கு நல்லா வரும், வாசமாகவும் இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றுறேன். கொஞ்சம் ஆரோட்டி கையால் இழுத்து பசைஞ்சிக்கிட்டு ஊற்றி காமிக்கிறேன். நல்லா கையால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும். தனியாக சுடுதில் இடியப்பமா மாதிரியே தான் பிணைஞ்சாச்சு. நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கிட்டு வந்துடும். கரெக்டாக இருக்கு. நீ தண்ணிலாம் வேண்டாம். இந்த பாருங்க, நல்லா மகவளுக்கு மாதிரி விட்டு வந்துருச்சு. கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி உருட்டிக்கணும். முதல்ல இப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமாக பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் நீள் நீளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த வர ஒரு பத்து இது உருட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் உருட்டோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொழக்கட்டை அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு வந்துடணும். தெரியுதா? பண்ணிக்கிட்டு நீளமாக்கினாதான் கொழக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அளவாக இருக்கட்டும், இனிப்புன்னு குறைச்சி போட்டேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கொழக்கட்டையும் ஊட்டிக்கிட்டு வந்துடுறேன். தண்ணியில் தான் வேக வைக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் ஊட்டிக்கிட்டு வரேன். தெரியுதா உருட்டுறது? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீடக்காய் மாதிரி எடுத்து எடுத்து இப்படி உருட்டிக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரம் வந்துடும். இந்த பால் கொழக்கட்டை தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி அளவாக சின்னமாக நான் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி உருட்டணும். கொஞ்சமாக சின்ன உருண்டையாக கையில் எடுத்து தேய்ச்சி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி விட்டுக்கிட்டேன்னா போதும். கொஞ்சம் வேலை தான், சாப்பிட நல்லாயிருக்கும். ரெண்டு மூணு பேர் இருந்து உருட்டினா ஈஸியாக உருட்டிடலாம். நான் உருட்டிக்கிட்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, எல்லா கொழக்கட்டையும் இது மாதிரி உருட்டிக்கிட்டு வந்துட்டேன். இந்த இதெல்லாம் இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கையில் நம்ம வந்து இப்படி கொழக்கட்டையை போட்டு பிண்டக்கூடாது, நல்லா கொதிக்கணும். பெசாமல் விட்டுறணும். அதுவாக மிதந்து வரும் வெந்தோன்னா அப்புறம் கிண்டலாம். இதையும் போட்டுறேன். நாலு டம்ளர் தண்ணி வச்சேன். கொஞ்சம் ஒரு கொதி வரவங்க போடுவோம். ஒரே தரமாக போட்டேன். ஒரு டம்ளர் தான் எடுத்தேன். கொஞ்சம் அதுவாக பெசாமல் விட்டுருங்க, தொடக்கூடாது. அதுக்கப்புறம்
பாருங்க கொதிச்சு கொலக்கட்டை மேல வருது இப்பதான் கரண்டி போடணும் இந்த மேல வந்துருச்சு வரும் இப்ப கரண்டியை போட்டு லேசா எடுத்து விடணும் தெரியதா கொலக்கட்டை மேல வெந்து வருது பாருங்க ஒரு 10 15 நிமிஷம் வேகட்டும் சட்டுன வெந்துறோம் உருட்டுறதுக்கு தான் நேரம் ஆகும் अरसिमाटर அதே அளவே போட்றேன் இல்ல வெள்ளத்துல கல் இல்ல கல் இருந்தா நீங்க லேசா தண்ணி ஊத்தி வடிச்சிட்டு தான் போட்டுக்கணும் கொதிக்க வச்சு வடிச்சி இத ஊத்திக்கணும் கல் இல்ல இந்த கொதிக்கிட்ட வெள்ளம் நல்லா 5 நிமிஷம் சாறட்டும் தேங்காய் பால் ஊத்தி ஒரு கொதி வரும் ஏலக்காய் அந்த தேங்காய் 2 ஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் போட்டு இறக்கிரலாம்
நல்லா கொதிக்கட்டும் ஒரு கால் கால் டம்ளர் தண்ணியில 2 ஸ்பூன் அரிசி மாவு தடவி ஊத்திக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊத்திக்கலாம் அந்த தேங்காய் பால்ல கொஞ்சத்தை ஊத்தி இந்த மாவை கலக்கி ஊத்துறேன் தண்ணி ஆயிரம் ஒரு விஸ்குல கலக்கிட்டு ஊற்றுவேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் அந்த மாவையும் ஊற்றிடுவான் ஆறவும் நல்லா திக்கா வந்தோம் நல்ல பெரிய மூடி நல்லா கொதிக்கட்டு ஒரு கொதி வரும் 2 ஸ்பூன் நெய்யை ஊத்திட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொதி வரட்டும் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நச்சு போட்டுக்கிறேன் தெரியலன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சிருங்க தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த குளக்கட்டையை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கலைன்னா வேகலைன்னா அமுங்கி போயிடும் வந்துட்டா அமுங்காது அதை பார்க்கணும் பார்க்க தெரியலன்னா 15 நிமிஷம் பொதிக்கி விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் இதை பாருங்க இப்போ கொதிக்குதுலாம் இந்த ஸ்டேஜெல்லாம் நிறுத்திடணும் நான் ஒரு கொதி வரட்டும் நல்லா இந்த மாவெல்லாம் ஊற்றினோம்ல எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக கொதிக்கட்டும் பாருங்க பால் குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு அப்போ தேங்காய் பூ போட்டுக்குவோம் நல்லா கொதிக்குது வருங்க 5 நிமிஷம் இந்த மாவு ஊற்றிட்டு கொதிக்கணும் தேங்காய் பூ போட்டுவோம் நல்லா வேணா போட்டுக்கலாம் நான் போடுறேன் லேசாக கடிபடும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் தேங்காய் பால் குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க குளக்கட்டையெல்லாம் நல்லா இருக்கு இன்னும் ஆரவும் நல்லா திக்காயிரும் காட்டுறேன் ஆரோட்டி காட்டுறேன் இப்போ நிறுத்திக்கிறேன் பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு பாருங்க இந்த இருக்கு தயாராகிடுச்சு பால் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு கெட்டியாக திக்காகவும் வந்துருச்சு பாருங்க தெரியுதா
நல்லா வெந்துருச்சு நல்லா திக்கா இருக்கு சாப்பிடுற பதத்துல இருக்கு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த பாருங்க கொலக்கட்டை பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுதா இதுபோல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்